ஆயில் விட்டுருக்கேன். கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு, வெந்தயம் பூண்டு ஒரு கட்டி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, வெங்காயம் பூண்டு. இப்போ தக்காளி, பழுத்த தக்காளி 4 தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்தாச்சு, நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கி வரணும், அதுக்கப்புறமேல் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்கேன். இதில் பாதி புளி தான் நம்ம போட போகிறோம், நிறையா வந்துருச்சு, ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் பாதி புளி மட்டும் கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, வீட்டு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளிக்கரைசலை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு குழம்பு வந்து கூட்டி வச்சுருக்கேங்க. புளிக்கரைச்சி ஊற்றி தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இது நல்லா கொதி வரணும், பச்சை வாசனெலாம் போன பிறகு. வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன், அதை எடுத்து அப்புறம் போட்டுக்கலாம். அந்த பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கோம்னா எண்ணெய், கடுகு இதெல்லாம் தெரிக்காத அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேங்க. வடை சட்டி அந்த மாதிரிலாம் வச்சோம்னா மேலெல்லாம் தெரிக்கும், இது மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், அதனால தான் நாங்கள் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன். பொடி போட்டாச்சு. குழம்பு வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. வெண்டைக்காய் வந்து அரிஞ்சு ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருக்கேன், அதை இந்த குழம்புல போட்டுடலாம். நல்லா கொதி வரணும், ரொம்ப வேகணும்னு இல்லை, கொதி வந்தால் கூட போதும். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா மணக்க சுவைக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தான் குழம்பு செஞ்சுருக்கோம், பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கோம். நம்ம உதவி சொன்ன மாதிரி தான் என்ன தெரிக்கும், கடுகெல்லாம் வெளியே வரும், அதுக்காக நான் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேங்க. வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.